ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இனிப்பு பாட பயிற்சி கட்டகத்தில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே தமிழ் இங்கிலீஷ்கெலாம் போட்டுக்கிட்டுருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள், வீடியோஸ்லாம் இருக்குது. சயின்ஸில் டே ஒன் பார்க்குறோம், அறிவியலில் மனித உடலின் உள் உறுப்புகள். ஓகேவா, உள் உறுப்புகளில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மதிப்பீடே பார்த்துடலாம். மதிப்பீடு பாருங்கள், கீழே உள்ள இதுக்கு வந்து நம்ம இந்த பொருள் இந்த இதோட இது பேர் என்ன, இதோட பணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நுரையீரல், இது வந்து சுவாசத்திற்கு உதவுகிறது. இது இதயம் வந்து இரத்த சுழற்சி மண்டலத்தின் தலைமையகமாகும். மூளை சிந்திப்பதற்கும் நம் நினைவுகளை சேமித்து வைப்பதற்கும் உதவுகிறது. ஓகேவா, இது சிறுநீரம், சிறுநீரகம் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது, வெளியேற்றுவதற்கு உதவுகிறது. நுரையீரல், இதயம், மூளை, சிறுநீரகம். ஓகேவா, சுவாசத்திற்கு உதவுகிறது, இரத்த சுழற்சி மையத்தின் இரத்த சுழற்சி மண்டலத்தின் தலைமையகம், சிந்திப்பதற்கும் நம் தேவைகளை சேமிப்பதற்கு நம் நினைவுகளை சேமிப்பதற்கும் உதவுகிறது, கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உதவுகிறது. டே 2 பாருங்க, பருப்பொருள் மற்றும் பொருள்கள். ஓகேவா, மதிப்பீடு மென்மையான பொருள் எதுனா பஞ்சதான் மென்மையான பொருள். ஒரே விதமான பொருளால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை இணைக்கிறார், நாற்காலி, மர நாற்காலி, மரக்கதவு, இதெல்லாம் வந்து இணைச்சிடணும். அடுத்து ஷூ, ரப்பரும் ஒரே பொருளால் தயாரிக்கப்பட்டது. இரும்பு, இரும்பு கதவு இரும்பால் தயாரிக்கப்படுது. ஓகேவா, டே 2 முடிஞ்சிருச்சு. டே 3 பார்க்கலாம், அன்றாட வாழ்வில் பொருட்கள் மற்றும் பருப்பொருட்களின் முக்கியத்துவம். மதிப்பீடு பார்க்கலாம், மதிப்பீடு பாருங்க, நம் வீட்டில் உள்ள காய்கறிகளை பயன்படுத்துவதற்கு பதப்படுத்துவதற்கு எது பயன்படுகிறதுனா ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன பெட்டி. அப்போ ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்ட வீட்டில் உள்ள பொருட்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் கடிகாரம் வந்து நேரத்தை கணக்கிடுவதற்கு, மின் அடுப்பு நேராக தான் இருக்குது, பொருளை சூடுபடுத்துவதற்கு, வானொலி வந்து பாடல் கேட்பதற்கு, மிதிவண்டி வந்து ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு. ஓகேவா, பொறுத்திடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு படத்தை பார்த்து பொறுத்துக. டயர்னா நேராக டயர். ஓகேவா, இரும்பு கம்பி, இது வந்து உப்பு, இது கைபேசி. நெக்ஸ்ட்டு பல்ப் நேராக தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டே 4 பாருங்க, ஒளி எதிரொலித்தல், ஒளி மூலங்கள், பிம்பங்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். மதிப்பீடு பாருங்க, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஒளி மூலங்கிறது சூரியன், ஒளி மூலம். நீர்புகா தன்மை, நீர்புகா மேலாடை. ஒளி ஊடுருதல் கண்ணாடி. ஒளி கசியும் பொருள் தாவர எண்ணெய். ஒளி புகா பொருள் சூரியன், சாரி ஒளி புகா பொருள் வந்து உலோகம். ஒளி மூலம் சூரியன், நீர்புகா தன்மை, நீர்புகா மேலாடை, ஒளி ஊடுருவுதல் கண்ணாடி, ஒளி கசியும் பொருள் வந்து தாவர எண்ணெய், ஒளி புகா பொருள் உலோகம். அடுத்து டே 5 வந்து வேலை மற்றும் ஆற்றல். கதவை தள்ளுதல் செயல்பாடு கொடுத்துருக்காங்க, வேலை செய்யப்பட்டது, அது வேலை செய்யப்படவில்லைன்னு இருக்காங்க. கதவை தள்ளுதல் வந்து வேலை செய்யப்பட்டது. ஓகேவா, மென்மையாய் பூமையை குறித்தல் வந்து வேலை செய்யப்படவில்லை. பேருந்தில் அமர்ந்திருத்தல், அமர்ந்திருக்கிறது வந்து வேலை செய்யப்படவில்லை. சுவரை தள்ளுதல் வேலை செய்யப்பட்டது. மண்ணை தோண்டுதல் வேலை செய்யப்பட்டது. ஓகேவா, இந்த பொம்மையை பிடித்திருந்தாலும் பேருந்தில் அமர்ந்திருப்பதும் வேலை செய்யப்படவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, செயல் 2 பாருங்க, மின் கருவிகளுக்கும் மின் ஆற்றல் தேவைப்படுகிறது. சரி, எளிய இயந்திரங்களின் எடுத்துக்காட்டு ஒருவருக்கு நான் சொல்றேன். ஆற்றல் ஒரு வடிவம் மட்டுமே உள்ளது, கவர் ஆற்றலுக்கு நிறைய வடிவம் இருக்கு. நகரும் கார் அது எரியும் டேஸ் இருந்து சக்தியை பெறுகிறது, எரிபொருள் இருந்து சக்தியை பெறுகிறது. ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். உடல் செயல் 2 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சரி. செகண்ட் க்வெஸ்சன், எளிய இயந்திரங்களின் எடுத்துக்காட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நெம்புகோல், சாய்தளம், தப்பி, திருகு, ஆப்பு. நெம்புகோல், சாய்தளம், தப்பி, திருகு, ஆப்பு. 3வது க்வெஸ்சன், ஆற்றல் ஒரு வடிவம் மட்டுமே உள்ளது, தவறு. நகரும் கார் அது எரியும் டேஷின் சக்தியை பெறுகிறது, எரிபொருளில் இருந்து. ஆப்ஷன் 2 இருந்து. ஓகேவா, உடல் ஆற்றலை எவ்வாறு உருவாக்குகிறது, உண்ணும் உணவில் இருந்து உடல் ஆற்றலை உருவாக்குகிறது, உண்ணும் உணவில் இருந்து, உண்ணும் உணவில் இருந்து. 6th க்வெஸ்சன் ஆன்சர், சூரிய சக்தியின் பயன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. மின்சாரத்திற்கு சூரிய சக்தி உதவுகிறது. கடல் நீரை நன்னீராக மாற்ற சூரிய சக்தி உதவுகிறது. மின்சாரத்திற்கு உதவுகிறது, கடல் நீரை நன்னீராக மாற்ற சூரிய சக்தி உதவுகிறது. ஓகேவா, டே 5 முடிஞ்சிருச்சு. டே 6 பார்க்கலாம், இலையின் பாகங்கள், பணிகள் மற்றும் பாகங்கள் பத்தி பார்க்க போறோம். பாகம் பணி கேட்கிறாங்க, அதாவது இலையுடைய பாகமும் ஒரு பணியும். இலையுடைய பாகம் பார்த்துக்கோங்க, நரம்புகள். நரம்பு வந்து நீர் மற்றும் தாதுக்களை கொண்டு செல்ல உதவுகிறது.
நரம்புகள், பாகம், பனி வந்து நீர் மற்றும் தாதுக்களை கொண்டு செல்ல உதவுகிறது. இலைத்துளைகள் பாருங்க சுவாசத்திற்கு உதவுகிறது. அடுத்த பாகம் நுனி, விளிம்பு, நரம்பு. ஓகேவா? நுனி, விளிம்பு, நரம்பு, இலை துளைகள் வந்து சுவாசத்திற்கு உதவுகிறது. நெக்ஸ்ட் மலரோட பாகங்கள் கேட்டிருக்காங்க, அதோட பனி கேட்டிருக்காங்க. மகரந்தப்பை, மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம், புள்ளி வட்டம். மகரந்தப்பை, மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம், புள்ளி வட்டம். உட்புற திசுக்களை பாதுகாத்தல், மகரந்தப்பை வந்து உட்புற திசுக்களை பாதுகாத்தல். மகரந்தத்தாள் வட்டம் ஆண் இனப்பெருக்க பாகம், சூலக வட்டம் வந்து பெண் இனப்பெருக்க பாகம், புள்ளி வட்டம் வந்து மலர் மொட்டாக இருக்கும் போது அதை மூடி பாதுகாத்துக் கொள்கிறது. மலர் மொட்டாக இருக்கும் போது அதை மூடி பாதுகாத்துக் கொள்கிறது. ஓகேவா? அதாவது பனி. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு இலை கொடுத்துட்டு அதோட பாகங்கள் குறிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது நுனி, அடுத்து விளிம்பு, அப்புறம் நரம்பு, நடுவில் இருக்கிறது மைய நரம்பு, இலைத்தாள், இலை காம்பு. ஓகேவா? நுனி, விளிம்பு, நரம்பு, மைய நரம்பு, இலைத்தாள், இலை காம்பு. நெக்ஸ்ட் மலரோட பாகங்கள் குறிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சூழ்கள், சூலக தண்டு, சூலக முடி. சூழ்கள், சூலக தண்டு, சூலக முடி. நெக்ஸ்ட் மகரந்தப்பை, மகரந்த கம்பி, அள்ளிவட்டம், புள்ளிவட்டம், சூலகப்பை. சூழ்கள், சூலக தண்டு, சூலக முடி, மகரந்தப்பை, மகரந்த கம்பி, அள்ளிவட்டம், புள்ளிவட்டம், சூலகப்பை. சரியா? நெக்ஸ்ட் டே 7 பாருங்க, ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கைக்கு இந்த ஒரே ஒரு மதிப்பீடு தான் இருக்கு. ஒளிச்சேர்க்கை தேவையான காரணிகள் என்னன்னா, சூரிய ஒளி, தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு. சூரிய ஒளி, தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? டே 8, விலங்குகளின் தகவமைப்பு பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாய் இது எப்படி தகவமைப்படுத்தினா, வேகமாக ஓடுவதற்கு கால்களை பெற்றுள்ளது. செம்பரி ஆறு வந்து ரோமம், அதாவது கம்பளி மாதிரி ரோமம், அதுக்குள்ள தாங்குறதுக்கு ரோமம் பெற்றுள்ளது தகவமைப்பு. அது வாழ்வதற்கு ஏற்ற தகவமைப்பு பெற்றுள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட் டே 9, காற்றின் உட்கூறுகள், அவற்றின் அளவைகள். இங்க கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான் மற்றும் பிற வாயுக்கள் வந்து காற்று எவ்வளவு இருக்கு, பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எழுதி சொல்ல வேண்டும். நைட்ரஜன் வந்து 78% காற்றுல இருக்கு, ஆக்சிஜன் வந்து 21% இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்கு, ஆர்கான் வந்து 0.07% இருக்கு. ஓகேவா? இங்க நாலு, இந்த நாளில் வந்து ஆக்சிஜன் கொடுப்பவை, கார்பன் டை ஆக்சைடு வழங்குபவை எது எதுன்னு பார்க்கணும். தென்னை மரமும் வேப்ப மரமும் ஆக்சிஜன் கொடுப்பவை, கார்பன் டை ஆக்சைடு வழங்குவை மனிதனும் பூனையும். ஓகேவா? நெக்ஸ்ட் கோரிட்டு, காற்று என்பது பல மூலக்கூறுகளின் கலவையாகும். பல மூலக்கூறுகளின் கலவையாகும். அப்ப டேஷ்ல வந்து மூலக்கூறுகள் அப்படின்னு எழுதணும். காற்றில் -10% அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. 0.03% அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. நாம் டேஷ் வாயுவை உள்ளிருக்கிறோம், ஆக்சிஜன் வாயுவை உள்ளிருக்கிறோம். மெழுகுவத்து எரிவதற்கு ஆக்சிஜன் வாயு அவசியம். அப்ப டேஷ்ல வந்து ஆக்சிஜன் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் டே 10 பாருங்க, ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பயன்கள் பத்தி பார்க்க போறோம். இதோட மதிப்பீடு பாருங்க, தாவரங்களின் வேர் மூச்சுகளில் டேஷ் உள்ளது, ஆக்சிஜன் தான் இருக்கு. ஓகேவா? தாவரங்களோட வேர் மூச்சுல ஆக்சிஜன் இருக்கு. காற்றில் ஆக்சிஜன் -10% உள்ளது, 21% ஆக்சிஜன் உள்ளது. பொறுத்துக, நைட்ரஜன் வந்து 78% உள்ளது, பலூன் வந்து காற்று, புகை, புகை மற்றும் மூடுபனி, நுரையீரல் புற்றுநோய் வர்றதுக்கு காற்று மாசுபாடு ஒரு காரணம். அப்ப மேட்ச் பண்ணிருங்க, நைட்ரஜன் 78%, பலூன் காற்று, புகை, புகை மற்றும் மூடுபனி, நுரையீரல் புற்றுநோய் வந்து காற்று மாசுபாடு. மெழுகுவத்து எரிதலுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுகிறது, தவறு. ஆக்சிஜன் சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும், தவறு. கார்பன் டை ஆக்சைடு தான் சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸோட இணைப்பு பாட பயிற்சி கட்டம் முடிஞ்சிடுச்சு. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.